கோவின் இணையதளத்தின் செயல்பாடுகள் குறித்து இன்று சர்வதேச மாநாடு. உலக நாடுகளின் பிரதிநிதிகள் மத்தியில் உரையாற்றுகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. மாணவர்களை புரிதலுடன் வாசித்தலில் தேர்ச்சி பெற செய்வதற்கான தேசிய நிபுண் பாரத் இயக்கம் மத்திய கல்வித்துறை அமைச்சர் இன்று தொடங்கி வைக்கிறார். ஸ்ரீநகரில் ட்ரோன்களை பயன்படுத்தவும் விற்பனை செய்யவும் தடை. ஜம்மு விமானப்படை தளத்தில் நடத்தப்பட்ட தாக்குதலை அடுத்து காவல்துறை நடவடிக்கை. தமிழகத்தில் புதிய ஊரடங்கு தளர்வுகள் அமல். அனைத்து வகையான கடைகளும் இரவு 8 மணி வரை திறப்பு. உணவகங்களில் 50% வாடிக்கையாளர்களுக்கு அனுமதி. காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்டும் திட்டத்தை கைவிட வலியுறுத்தல். கர்நாடக முதலமைச்சருக்கு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம். பங்களாதேஷ் பாகிஸ்தான் மற்றும் இலங்கையிலிருந்து பயணிகள் விமான சேவை நிறுத்தம். கொரோனா பரவலை தடுக்கும் வகையில் எமிரேட்ஸ் விமான நிறுவனம் அறிவிப்பு.